ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் டேரியோட குக்கிங் சீரீஸில் ஒரு சூப்பர் காம்போ ரெசிபி, ஆலு மட்டர் கறி. இது ஒரு நார்த் இண்டியன் ஒரு கிரேவி ரெசிபி. இதில் உருளைக்கிழங்கன் பட்டாணி யூஸ் பண்ணி சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸ், கீ ரைஸ், ஈவன் பிளைன் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. யூஸ்வலாக கிரேவியை திக்கன் பண்ணுறதுக்கு கடலை மாவு, தயிர், இல்லை தக்காளியை பியூரியை ஆட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ பண்ண போகிற மெத்தட்லேயே நமக்கு சூப்பரான திக்கான கிரேவி ரொம்ப டேஸ்டியாக கிடச்சிடும். ஸோ வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். சின்ன உருளைக்கிழங்குனா நீங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். அண்ட் பட்டாணி இப்போ வந்து சீசன் தான், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா வாங்கிக்கோங்க. நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி இதுதான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். அந்த சீரகம் பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகா கூட இது கூட ஆட் பண்ணி நீங்கள் வதக்கிக்கலாம். கிட்ஸுக்கு செய்கிறதுனால நான் வந்து இதை பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிப்போம். இப்போது ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். யூஸ்வலாக வந்து இதை தக்காளியை பியூரியாக கூட ஆட் பண்ணுவாங்க, நம்ம அப்படிலாம் பண்ண போகிறது இல்லை. இப்படி மெத்தடில் பண்ணாவே உங்களுக்கு நல்ல கிரேவி திக்கான கன்சிஸ்டன்சி தான் கிடைக்கும். ஸோ இதுவும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா நல்லா குக் ஆகி இதில் நம்ம ஆல்ரெடி ஊற்றின ஆயில் வந்து அப்படியே நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இது ஆல்ரெடி ஒரு 60% வந்து குக் ஆகி இருக்குது. இப்போது இந்த மசாலாவில் ஒரு 200 ml ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கை குக் பண்ணாமல் போட்டுறோம் அப்படின்னா இதை விட ஜாஸ்தி தண்ணி தேவைப்படும். இப்போது நான் 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டாணி அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பட்டாணி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு 60% அளவுக்கே குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அதை வந்து இதில் போட்டு நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட போகிறோம். அப்போ தான் இதில் நம்ம சேர்த்துருக்க மசாலா இதெல்லாமே வந்து உருளைக்கிழங்குலையும் இறங்கும். இதுவே நம்ம உருளைக்கிழங்கை வந்து ஆல்ரெடி வேக வைக்காமல் இதில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொம்ப ஜாஸ்தி நேரம் இந்த உருளைக்கிழங்கு குக்காக தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இதில் நம்ம தண்ணி உருளைக்கிழங்கு வேகிறதுக்கான தண்ணி அளவு அதிகமாக ஊற்றணும். அப்புறம் தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கிரேவியை திக்கன் பண்ணுறதுக்கு கடலை மாவு இல்லை தயிர் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து அதை திக்கன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை ஆல்ரெடி ஒரு பாதி வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கு நம்ம போடுறதுனால இதுக்கு திக்கனிங் நமக்கு எதுவுமே தேவையில்லை, டேஸ்ட்டும் மாறாது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இந்த கறி கிடச்சிடும். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே ருசியான ஆலு மட்டர் கறி, உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி ஷை டிஷ்ஷா, சப்பாத்தி, பூரி, பராத்தா, ஜீரா ரைஸ்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்போ இது. இது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு ஃபேவரட்டான ரெசிபி ஆகிடும் இது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம ஃப்ரெஷ்ஷரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.